இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் நாம் இருவர் நமக்கு ஒரு சீரியல் உண்மையிலே இப்பவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் வந்து ரசிகர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணுற மாதிரி சில சில சீன்ஸ் எல்லாம் இருக்குது அதில் முக்கியமாக இன்னைக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பக்கம் வந்து க கத்தியும் மாயனும் ரெண்டு பேரும் பேசினதே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க பேரும் பேசிக்கிட்டது இனிமேல் வந்து நீ குடிக்க என்ன அப்படிங்கிறத சொன்னது அதுக்கப்புறம் வந்து கத்தியை பார்த்து வந்து என் மகாக்கு ஒரு அண்ணன் இருந்தால் அவன் என்கிட்ட சொன்னான் நான் கேட்பேன் நான் காயத்திலோட அண்ணன் நீ சொல் நான் சொல்கிறேன் நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனதில்ல

எனக்காக இத பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம் கத்திக்கு பேசவே வரல இருந்தாலும் வந்து ஒன்னா ஒரு இடத்துல படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சந்தோஷமா காயத்தை தூங்குற மாதிரி முடிஞ்சுச்சு இன்னொரு பக்கம் வடிவும் முத்துராஜும் சேர்ந்து எப்படியாச்சும் சரண்யாவே திருப்பி கேட்கிறான் யோசிக்கிறாங்க இதுல வந்து ஏதோ பொண்ண உடனே கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சரண்யாவா ஐஸ்வர்யாவா அப்புடின்னு கம்பேர் பண்ணி வேற பார்க்குறாரு இதுல சூப்பரான ஒரு அம்மா வேற அவங்களும் சேர்ந்து வந்து என்னடா எடை போட்டு பார்க்கற மாதிரி பாக்குற அப்படிங்கிறாங்க உடனே ஒரு சரண்யா மேலே இங்கிலேயும் பாத்துட்டு இவள்கிட்ட இவ்வளவு கல்யாணம் பண்ணா கம்பெனி கிடைக்கும் ஆனா ஐஸ்வர்யா நம்ம என்ன பண்ணாலும் எதுவும் கேட்க மாட்டா அதனால யார கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட இன்னைக்கு எப்பிசோடு முடிஞ்சிச்சு இதுக்கு நடுவில் வந்து இவங்க அம்மா நாச்சியாரும் யாரும் சரி எப்படியாச்சும் வந்து ரெண்டு பேரும் யாராவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரியும் தெரியுது அப்படி நடந்தால் ரொம்பவே கடுப்பா இருக்கும் ஸோ இன்னைக்கு எப்பிசோட் பற்றி உங்களோட கருத்து எந்த சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கத்தி காய்த்திரி சீன்ஸ்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டீங்களா இன்னும் இந்த மாதிரி சீன்ஸ் காமிங்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ